சரிகமா கார்வா மினி தமிழ் மொரட்டு மாசு மொட்ட சிவா கெட்ட சிவா இஸ் பேக் இன் ஆக்ஷன் இட்ஸ் அ மாஸ் லோக்கல் சாங் மிஞ்சி பேசுனா கொஞ்சி பேசுறா கொஞ்சம் கொஞ்சமா சொக்க வைக்கிறா கெஞ்சி கேக்குற சுத்த வைக்கிறா கண்ணாடி கண்ணாடி நெஞ்சு கண்வீசி கல்வீசுறா முன்னாடி முன்னாடி வந்த பல்ல வச்சு காஜுமாக கட்ட சொல்லுறா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள 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 அவளும் பிடிச்சிருக்கு எனக்கு அவளும் பிடிச்சிருக்கு இவ்ள 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 ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள 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 அவளும் பிடிச்சிருக்கு எனக்கு அவளும் பிடிச்சிருக்கு என்ன தூக்கி போறோல இவ்ள 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 ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு My friends, yeah.
கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லையா உனக்கு? ஹம், ப்ரிபேர்டா இருக்க. என்னம்மா முழிக்கிற? எல்லாம் பல்ப் வாங்கதான், வேற என்ன? வழக்கம் போல அர்ஜுனும் ரோஜாவும் ஜெயிக்க போறாங்க, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமனு, இத்தனை நாள் நம்ம ஒரு குடும்பம் மட்டும்தான் இருந்தோம். இந்த மாதிரி தோக்கறதெல்லாம் தாங்கிட்டா அதெல்லாம் பழகி போச்சு. ஆனா இப்போ நம்ம கூட இன்னொரு குடும்பம் வந்திருக்கு. அதுங்க முன்னாடி அர்ஜுன் ரோஜாவை ஜெயிக்கவே விடக்கூடாது. அது எப்படி சித்தப்பா ஜெயிக்க விடுவேன்? இந்த தடவை அவங்க ஜெயிக்கவே முடியாது. பெரிய ஆப்பிள் வச்சு அனுப்பிருக்கேன், அதுவும் ரோஜா கையாலேயே. என்ன சொல்றானோ? எப்படி? ரோஜா கையில வளையல் போட்டுட்டு போயிருக்கால, அந்த வளையல்ல தான் அவ என்ன விளக்கு எடுக்க போறான்னு நாம ஆங்கிள் பார்க்க போறோம். புரியல? ரோஜாவோட கையில போட்டிருக்கிற வளையல்ல கேமரா பிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், அதோட கனெக்ஷன் என் செல்போன்ல இருக்கு. ரோஜா எடுக்கிற விளக்க அர்ஜுன் எடுக்க கூடாத, மாத்தி தான் எடுக்கணும். இந்த கேமரால நீ என்ன விளக்க எடுக்கறன்னு எனக்கு என் மொபைல்ல காட்டி கொடுத்துரும். அர்ஜுன், நீ எடுக்கிற விளக்க எடுக்கவே முடியாத, எடுக்கவும் விட மாட்டேன். இன்னொரு குடும்பம் வந்திருக்கும் போது அவளை ஜெயிக்க விட்டுருவேனா? அர்ஜுனும் கதரும் சாமி பீடம் பக்கத்துல இந்த விளக்க ஏத்தணும்னு சொன்னாங்கல்ல யசோதா, நம்ம மூணு பேரும் முதல்ல அந்த இடத்துக்கு போறோம். ரோஜா எடுத்த விளக்க நம்ம எடுத்து எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டா, இருக்கிற விளக்க தானே அந்த அர்ஜுன் எடுத்தாகணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க தோத்து போயிடுவாங்க. ரோஜா அம்மன் பீடத்துக்கு போய் அந்த விளக்கு எடுக்கும் போது எந்த விளக்கு எடுத்தானு உடனே பார்த்து மாத்தி வைக்கணும். அர்ஜுனையும் அதை எடுக்க விடாம தடுக்கணும். அந்த அர்ஜுனும் ரோஜாவும் தோத்து போய் தான் இந்த கோவில விட்டே வரணும். கீர்த்தி தனியா நிக்கிறா, போய் அவளை கூட்டிட்டு வாங்க. சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஏய் கீர்த்தி, நீ மட்டும் ஏன் இங்க தனியா நிக்கிற? எங்க கூட வந்து நில்ல. பூவரசி, நீங்க ரெண்டு பேரும் நியூ கப்பல். நான் உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க என்ஜாய் பண்ணுங்க, போ. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நீ இருக்க வேண்டிய இடத்துலதான் நான் இருக்கேன். ஐ மீன், எங்க கூட வந்து நில்லுன்னு சொன்ன. வா வா. அம்மனுக்கு பண்ண வேண்டிய மலர் அர்ச்சனை பண்ணியாச்சு. அம்மனுக்கு தீபாராதனை காட்டினதும் ரோஜாவும் பூவரசியும் அம்மனோட பீடத்துக்கு போய் விளக்கேத்தலாம். அங்க 10 விளக்கு இருக்கும். எல்லாரும் வாங்க, போய் பாப்பா போகணும். வாங்க, அங்க போய் ஏத்துங்க. வா
ரோஜா பூவரசி, நீங்க ரெண்டு பேரும் உங்க புருஷன மனசுல நினைச்சு உள்ள இருக்கிற பத்து விளக்குல ஒரு விளக்க எடுத்து ஏத்தணும். ரோஜா ஏத்துற அதே முகம் கொண்ட விளக்க அர்ஜுனும் ஏத்தணும். அதே மாதிரிதான் பூவரசியும் கதிரும். புரியுதுல்ல? புரியுதுமா. ரோஜா, பூவரசி, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. அர்ஜுன், கதிர், நீங்க ரெண்டு பேரும் சுவாமி சன்னிதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற பீடத்துக்கு போயிடுங்க. உங்களுக்கும் அதே மாதிரி பத்து விளக்கு அங்க இருக்கும். ரோஜாவும் பூவரசியும் விளக்கேத்தினதும் சுவாமி பீடத்துல அர்ஜுன், கதிர் ரெண்டு பேரும் விளக்கெடுத்து ஏத்தணும். நீங்க ஏத்தின விளக்கோட அம்மன் பீடத்துக்கு வரணும். அங்க வச்சுதான் புருஷன் பொண்டாட்டி ஏத்தின விளக்கு ஒரே முக விளக்காயிருந்தா அவங்க மனசு ஒத்த தம்பதின்னு முடிவு பண்ண முடியும். அவங்க அவங்க இடத்துக்கு போங்க. அம்மா, மத்தவங்கெல்லாம் மண்டபத்துல உக்காந்துக்கட்டும். அர்ஜுன், கதிர் ரெண்டு பேரும் விளக்கேத்தி அம்மன் பீடத்துக்கு கொண்டு வரும்போதுதான் மத்தவங்களும் வந்து பார்க்கலாம். இருங்க, நான் விளக்கு பூஜை பண்ணிட்டு வரேன். அர்ஜுன், நல்லா பார்த்து ரோஜா ஏத்தின விளக்கத்தான் நீயும் ஏத்தணும். கண்டிப்பாமா, நான் அதைத்தான் ஏத்துவேன். ரோஜா, நாம் இதுல ஜெயிச்சு ஆதர்ஷ் புருஷன் பொண்டாட்டின பேர் வாங்கணும்ல? ஆமா சார். பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா. எதுக்கு என் கால விடறீங்க? எப்படி இருந்தாலும் நீங்க ஜெயிக்க போறது இல்ல. ஊர் உலகமே உங்களை புருஷன் பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டாலும் நான் உங்களை புருஷன் பொண்டாட்டியே ஏத்துக்க போறது இல்ல. எதுக்கு நீங்க என் கால விழுந்துகிட்டு? வேண்டாண்டா. பாட்டி, சக்திவேல் அங்கிள் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. ரோஜா, இப்ப பாட்டி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். பாட்டி கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா. பாட்டி, இந்த கோவில்ல சாமி இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இங்க இருக்கிற சாமியை விட நீங்க தான் பெரிய சுவாமி. சக்திவேல் அங்கிள், என்ன அர்ஜுன், இங்க பாட்டிக்கு ரோஜா மேல அவ்வளோ ஆசை. ஆசையினா ஆசையடி, அவ்வளவு ஆசையடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓ, அந்த பாட்டு எங்க பாட்டிய பார்த்துதான் எழுதுனது. பாட்டி, என்ன பாட்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாப்பா. அம்மா, உங்க வீட்டு மருமக ரோஜா மேல உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்கே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. செண்பகத்தை பெத்தவங்க நீங்க, உங்க நல்ல குணம் தாமா ரோஜாவுக்கு வந்திருக்கு. ரோஜா, நம்ம கமல் சார் சொன்ன மாதிரி பாட்டிக்கு ஒரு முத்தம் கூட நாம ஜெயிச்சிடலாம். ரோஜா, வெரி குட் ரோஜா. இப்படி ஒரு அருமையான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை.
நீங்க உண்மையிலேயே இப்படி ஒரு பார்ட்டி கடக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, எனக்கும் என் பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவங்க மடியில படுத்திருக்கணும்னு ரொம்ப ஆசை. பார்ட்டிக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். பூவரசிய நம்ம கதிரையும் வாழ்த்துங்கம்மா. அவங்களும் சிறந்த ஜோடியா ஜெயிக்கணும்ல. பூவரசி மாப்ள போய் பாட்டி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. போமா போமா போ. பூவரசி, நீங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் கப்பிள் தான், எனக்கே தெரியும். பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஈஸியா ஜெயிக்கலாம். ரோஜாவை பாத்தியா, அவங்க பாட்டி கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னு அதே மாதிரி நீயும் வாங்கிக்க. நீங்களும் ஜெயிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறது தான் எனக்கு முக்கியமே. போ பூவரசி, போ. போங்க கதிர். போங்க மாப்ள. போமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுசோட சந்தோஷமா இருக்கணும். அப்படி சொல்லுங்க பாட்டி. பூவரசி, பாட்டி சொல்றத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. அஸ்வின் என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறதுனால எனக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவங்க வந்துட்டாங்க. ரோஜா, பூவரசி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டு பேரும் அம்மன் பீடத்துக்குள்ள இருந்து அங்க இருக்கிற அம்மனை மனசுல நினைச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அங்க 10 விளக்கு இருக்கும். அந்த 10 விளக்குல உங்க மனசுக்கு பிடிச்ச விளக்கு எதுவோ அதை எடுத்து நீங்க ஏத்தணும். அம்மனை நினைச்சுக்கிட்டே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. அம்மா தாயே, பாட்டி என்கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ, ஆனா பாட்டி கிட்ட இப்ப என்னால நல்லா பேச முடியுது. பாட்டியும் கூடிய சீக்கிரமே என்ன ஏத்துக்கணும். இப்ப நான் ஏத்த போற அதே முகம் கொண்ட விளக்கையே அர்ஜுன் சாரும் ஏத்தி இங்க கொண்டு வரணும். அம்மா, கீர்த்திக்கு இப்ப இருக்கிற நிலைமை சரியாடணும். அவளுக்கு பூர்ணமா குணமாகி அவ பழைய நிலைமைக்கு மாறணும். அவ தன் காதல எனக்காக தியாகம் பண்ணிருக்கா. கதிர எனக்கு பிடிக்கும். நானே கதிர விரும்பினது உண்மைதான். ஆனா கதிர் இன்னொருத்திக்கு சொந்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசுல இப்ப அந்த எண்ணெல்லாம் இல்லம்மா. கதிர் கீர்த்திக்கு தான் சொந்தமாகணும். கூடிய சீக்கிரம் கதிரும் கீர்த்தியும் சேரணும். நீதான் அதை நடத்தி வைக்கணும். இப்ப நான் ஏத்த போற விளக்க கதிர் ஏத்தவே கூடாது. கதிர் வேற முகம் கொண்ட விளக்க தான் ஏத்தி இங்க கொண்டு வரணும். பூவரசி, விளக்கு ஏத்தலாமா? வா. அர்ஜுன், கதிர், இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் மணி அடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் சுவாமி பீடத்துக்கு போய் விளக்கேத்தி அத அம்மன் பீடத்துக்கு கொண்டு வரணும். அப்புறம் எல்லாருமே அம்மன் பீடத்துக்கு போய் சாமி கும்பிடலாம். அவங்க ஏத்தி வச்ச விளக்கு நீங்க ஏத்தி வச்ச விளக்கோட ஒத்து போகுதான்னு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரு, கேமரால ஷூட் பண்ணிக்கோ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழையை போலே